அப்புறம் இந்த ஃபேஸ் செலக்ஷன்ல வந்துட்டு இந்த இதெல்லாம் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு ஈ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. ஈ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணலாம்னா, இதுல வந்து கேமரா வியூல வந்துக்கிறேன். இதுல நான் கேமரா வியூல பாத்துக்கிட்டே இருப்பேன் இதை, அதனாலதான். ஓகே, சோ இதுல வந்து இப்ப நான் இது ரெடி பண்ணிட்டேன். சைடுல உள்ள பில்டிங்ஸ் உண்டான இது. நெக்ஸ்ட் இது ஒன்று இப்படி போட்டு வச்சுக்கிறேன். சோ இது இதுல வந்து ஒரு கண்ட்ரோல் பி கொடுத்து டபுள் பண்ணிக்கிறேன். பண்ணியாச்சா? ஃபேஸ் செலக்ஷன்ல வந்துட்டு இது அப்படியே செலக்ட் பண்ணி இருக்கட்டும். சோ இந்த இந்த இத ஃபுல்லா வந்து டி செலக்ட் பண்ணி விடுங்க. டி செலக்ட் பண்ணியாச்சா? டி செலக்ட் பண்ணிட்டு இப்போ இ எக்ஸ் ஐச்சா இப்போ எஸ் எக்ஸ் 0 அவ்வளவுதான். சோ இப்போ பாருங்க, இந்த மாதிரி சைடுல நமக்கு இந்த மாதிரி எல்லாம் சின்னதா கிடைச்சிருச்சு. சோ கேமரா வியூல நீங்க பார்க்கலாம் எப்படி வருதுங்கறத. ஓகே, இப்போ இதுல இதுல வந்து நான் என்ன பிளான் பண்றேன், நான் வந்து ரெண்டு சைடும் பண்ணலாமா பிளான் பண்றேன். எப்படின்னா, இப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் தான் இருக்கு. அதே மாதிரி இவன் செஞ்சதையும் பாத்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் தான் இருக்கு, கரெக்டா? பேக் சைடு இல்ல. ஆனா நான் என்ன பண்றேன்னா, எனக்கு வந்து ரெண்டு சைடுமே வேணும். எனக்கு இப்போ நான் இந்த சைட பண்ணதுக்கு அப்புறம் அதே மாதிரி நான் இந்த கேமராவை இந்த சைடு கொண்டு வந்துட்டு இந்த பக்கமும் நான் பண்ணுவேன். ஓகே, நான் ரெண்டர் பண்ணும்போது எப்படின்னா எல்லா சைடும் நான் வந்து ரெண்டர் பண்ணி நான் சிஜி டேட்டர்ல அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கு தான் இந்த ஐடியா. ஓகே, இப்போ இதுல வந்து சின்ன சின்ன டோர்ஸ் எல்லாம் வைக்கும். இந்த பின் பக்கம் பின் சைடு வந்து டோர்ஸ் இருக்கும். அதுல அதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பாத்தீங்களா பின் பக்கம் கதவு இருக்கு. அந்த கதவோட நம்ம வைக்கலாம். முழுக்க ப்ராப்பர் அண்டராப்லாம் பண்ண போறது இல்லை. ப்ராப்பர் அண்டராப்லாம் எங்க பண்ணுவோமோ கேமிங் செலிமெண்ட் இருக்குல்ல, பிபிஆர் டெக்ஸ்டர், அதுக்கு மட்டும் தான் ப்ராப்பர் அண்டராப் பண்ணுவோம். கேமிங் அசட்ஸுக்கு, கேமிங் அசட்ஸ்லயும் கூட நம்ம சில சமயம் ப்ராப்பர் அண்டராப்லாம் தேவையில்லை நமக்கு. பட் நான் சொல்றேன், அந்த இதில் மட்டும் தான் நம்ம வந்து ப்ராப்பரா அண்டராப் பண்ணி யூவி அண்டராப்லாம் பண்ணுவோம். பட் இதுல வந்து எப்படின்னா எல்லாமே கியூப் ப்ரொஜெக்ஷன் தான், அப்படியே டக்கு 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 டக்குனு பண்றோம். இப்போ டோர்ஸ்லாம் அந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ இந்த சைடு பில்டிங் ரெடி பண்ணோம். இந்த சைடு பில்டிங் ரெடி பண்ணதுக்கு அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான், பட் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பண்ணலாம். இதுக்கு நம்ம வந்து வேற ஒரு இன்னொரு ரெஃபரன்ஸ் எடுக்கணும் நம்ம இதுல. இதே இது அதை காப்பி பண்ணி போடுறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளி சார்க்கு ஒரு சேனல் நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த சேனல் வந்து இவர் கோஸ்ட் ஹண்டிங்லாம் பண்ணுவார், நிறைய அபண்டன்டான இடத்துலாம் போய் பண்ணுவார். செமையா இருக்கும். ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் ஒரு சேனல், அதான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ பை த வே இது என்னன்னா, இது ரெடி பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, இந்த செட்டிங்ஸ்லாம், அதாவது ப்ராஜெக்ட் ஃபோல்டர்லாம் ரெடி பண்ணும்போது அப்படியே பார்த்துட்டு ரெடி பண்ண அப்படியே அப்படியே வந்துட்டேன் இது உள்ள. ஓகே ஃபைன், இப்போ இன்னொரு ஒரு இது பார்க்கலாம். இதில் நான் பார்த்து ஓகே. ஸோ இந்த இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இதில் சைடில் கொஞ்சம் ஜன்னல்லாம் இருக்குல்ல, இதே மாதிரி நம்ம ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரி இருக்கிறத பார்க்க. ஸோ அந்த சைடு வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா மாதிரி நம்ம செஞ்சிடலாம். ஓகே, இதை வந்து என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் ஆர் கொடுத்து இந்த மாதிரி ப்ளூ கட் போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரெண்டு ப்ளூ கட் போடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து alt b கொடுத்துட்டு இன்டிவிஜுவல் ஆர்ஜி வாங்க ஸ்கேல் பண்ணிக்கங்க. என்னமா ஸ்கேல் பண்ணிக்கங்க, இப்போ s
நீங்க ரெக்கார்டிங் பத்தியே பார்க்க கூடாது ஓகே இப்போ எஸ் 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 ஒய் அப்புறம் எல்லாத்தையும் மேல தூக்கி இது வந்து ஜெனரல் மாதிரி சோ இந்த இத மட்டும் நான் என்ன பண்ணனும்னா எஸ் ஜெட் கொடுக்கறேன் சோ கீழ கொண்டு வந்தறேன் ஓகே எஸ் ஒய் கொண்டு டி பண்ணிறேன் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஜன்னலுக்கு விண்டோஸ் ரெடி பண்ணனும் விண்டோஸ் ரெடி பண்ண இது ஆக்சுவல் டோரை நான் ரைட்டா உள்ள தள்ளிறேன் சோ விண்டோஸ் ரெடி பண்ணதுக்கு இந்த ஒரு இத எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ஈ கொடுத்து உள்ள உள்ள தள்ளறேன் ஈ கொடுத்து உள்ள தள்ளறேன் அச்சா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த இத செட் பண்ணுங்க இத செட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த இதையும் செலக்ட் பண்ணுங்க ஐச்சா அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுங்கன்னா சேம் வே இத செலக்ட் பண்ணுங்க இத செலக்ட் பண்ணுங்க அடுத்து இந்த இத செலக்ட் பண்ணுங்க ஐச்சா இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா அதே மாதிரி ஓகே இப்போ இந்த இதெல்லாம் இந்த எட்ஜஸ்லாம் செட் பண்ணியாச்சுல செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து இப்படி பெவல் பண்ணுங்க ஐச்சா பெவல் பண்ணியாச்சா அவ்வளவுதான் இப்போ நமக்கு வந்து இந்த சைடு வந்து விண்டோஸ் வந்து ரெடி ஆயிருச்சு ஓகே சோ இப்போ இதே மாதிரி என்ன பண்ணனும்னா மேலயே வந்து கொஞ்சம் விண்டோஸ் ரெடி பண்ணுங்க மேல இந்த சைடுல வந்து கொஞ்சம் விண்டோஸ் ரெடி பண்ணுங்க மேல இந்த சைடு வந்து விண்டோஸ் ரெடி பண்ணி வைங்க சோ நான் இப்போ நான் இத பாஸ் பண்ணிறேன் விண்டோஸ் நான் ரெடி பண்ணிட்டு மத்த விஷயங்களை நான் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எடிட் மோடுக்கு போங்க நான் அந்த விண்டோஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பாருங்க இதுல ஐச்சா அடுத்து ரைட் சைடுல ரோட் வேணும்ல அந்த ரோடுக்கு நான் என்ன பண்ணா ஒரு பிளேன் ஒன்னு வைக்கிறாங்க ஒரு பிளேன் ஒன்னு வச்சிட்டேன் இந்த பிளேனை வந்து டாப் வியூல இருந்து பார்த்து கரெக்ட்டா ஃபுல்லா ஃபுல் கொண்டு வந்தாங்க என்னமா எழுதி வச்சீங்கன்னா வந்து வை நான் வந்து பாக்குறேன் ஜி ஒய் பண்ணுங்க எஸ் ஒய் இங்க கொண்டு வந்துருங்க அச்சா சோ இப்போ வந்து நமக்கு ரோடோட வந்து நமக்கு ரெடி ஆயிருக்கு இந்த பக்கம் இதெல்லாம் வந்து பேசிக் ஷேப் அடுத்து பின் சைடு பாத்தீங்கன்னா அந்த பின் சைடு வந்து நான் என்ன பண்றேன் ஒரு இவன் செஞ்சிருக்கான் பாத்தீங்களா அந்த பக்கத்துல இவன் செஞ்சிருக்கான் பாருங்க இதே மாதிரி ஒரு கீழே ஒரு போறதுக்கு ஒரு ரூட் ஏரியா மாதிரி வைக்கிறாரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் கீழே போறதுக்கு ஒரு இது ஒரு பில்டிங் கூட மேல உள்ள இடம் மாதிரி இருக்கும் சோ அது மாதிரி நான் பண்றேன் அதுக்கு நான் என்ன பண்றேன்னா இந்த பக்கம் ஒரு கியூப் வைக்கிறேன் கியூப் வச்சுட்டு ஜி ஒய் கொண்டு வந்துருங்க அப்பப்ப இதை வேற நம்ம பாத்துக்கணும் ஏன்னா நம்ம அனாத பையன் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும் அதை ரெக்கார்ட் பண்ணாது ஒண்ணும் பண்ணாது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு பிறகு பார்த்தா வச்சுங்க என்னோட டங்கன ஒரு சவுண்ட் வருங்க பத்து நிமிஷம் ஆனால் அது வரக்கான பார்த்தா இவ்வளோ நாளும் பண்ணியிருக்கோம் ரெக்கார்டே ஆயிருக்காது அதனால நம்ம அதெல்லாம் செக் பண்ணிக்கணும் நாம ஓகே இப்போ இதில் வந்து நான் ஒரு பில்டிங் மாதிரி நான் வைக்கிறேன் இ அல்ட புஷ் நான் கிளிக் பண்ணுறேன் இ எக்ஸ்க்ளூடு மறுபடியும் மாயில வைக்கற இந்த எப்படி கொண்டு வந்துறங்க அவ்வளவுதான் ரைட் இந்த சைடு பில்டிங் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு ஓகே சோ நான் என்னன்னா நான் கேமராவோட வந்து நான் கேமரா வந்த சைடு ரொட்டேட் பண்ணா எனக்கு பில்டிங்ஸ் இருக்கும் சோ நான் இப்போ நான் இத சரி பண்ணனும் நான் இத கேமரா வந்து நான் ஒரு நிமிஷம் ஜி கொண்டு வரேன் இப்போ நான் கேமரா ரொட்டேட் பண்ணி அந்த பக்கம் பார்த்தா வச்சிங்களா பாத்தீங்களா மேல பில்டிங் இருக்கு சோ எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு தேவை ஓகே எனக்கு ரெண்டு சைடும் வந்து இருக்க மாதிரி வேணும் ஓகே
என்னோட சப்வேல கூட பாத்தீங்கன்னா ஒரு சைடுல தான் பண்ணிருப்பேன், இன்னொரு சைடு நான் ஃப்ரீயா விட்டுருப்பேன் ஓகே கேமராக்கு பின்னாடி. ஸோ அந்த மாதிரி இல்லாம இதுல வந்து ரெண்டு சைடுமே நான் வந்து யூட்டிலைஸ் பண்ண ஆசைப்படுறேன், அதனாலதான் வந்து ரெண்டு சைடுமே நான் வந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இதுல வேற என்னெல்லாம் இருக்கு, டக்கு 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 நம்ம டெக்ஸ்டர் கொடுத்துருவோம் ஓகே, ரோடுக்கு நம்ம ஒரு டெக்ஸ்டர் கொடுப்போம். ஆனா இதுல வந்து நான் மெயின்லி நிறைய ப்ரொசீஜரல் டெக்ஸ்டர் யூஸ் பண்ண போறேன். ஸோ பாக்குறது வந்து கொஞ்சம் கவனமா பாருங்க சரிங்களா, ப்ரொசீஜர் டெக்ஸ்டர் வந்து நான் என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்றேங்கிறது உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி இந்த இதை வந்து கொஞ்சம் என்ன என்ன பண்ணா, இ கொடுத்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணுங்க, எஸ்கேப்பு எஸ் ஷிஃப்ட் ஒய் ஷிஃப்ட் எக்ஸ் ஆயிடுச்சா, மறுபடியும் அல்ட்டை பிடிச்சி நீங்கள் கிளிக் பண்ணுங்க, இ கொடுத்து இதை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஞ்சம் நல்லா இருக்கும். இது சின்ன சின்ன டிப்ஸ், இதெல்லாம் சின்ன டிப்ஸ், நான் இது மாதிரி எல்லா இதுலையும் பண்ணி காமிக்கிறேன். அல்ட் கொடுங்க, இ எஸ்கேப்பு எஸ் ஷிஃப்ட் ஒய் எஸ் ஷிஃப்ட் எக்ஸ் அல்ட்டை பிடிச்சிக்கோங்க, இ கொடுத்து எக்ஸ்க்ளூட் பண்ணுங்க ஓகே. ஸோ நான் இது மாதிரி எல்லா இதுலையும் செஞ்சு நான் சொல்கிறேன், நான் செய்ய மறந்துட்டேன் ஓகே கைஸ். இப்போ நம்ம படப்படன்னு இது எல்லாத்துக்குமே டெக்ஸ்டர்ஸ்லாம் கொடுத்துட்றான், ஏன்னா டெக்ஸ்டர்ஸ் தான் மெயின். இதில் நம்ம எல்லாமே வந்து சிங்கிள் யூனிட்டை தான் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஏசி அதெல்லாம் தனித்தனியாக பண்ணுறோம், மற்ற எல்லாமே சிங்கிளாக தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த இது நம்ம டெக்ஸ்டர் கொடுத்துருவோம் ஓகே. ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஷேடர் எடிட்டர் வர்றேன் ஒரு இதில். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு டிஃபால்ட் மெட்டீரியலே கொடுத்துருவோம். இது வந்து சைடு வால் அண்டர் ஸ்கோர் ஒன்னு போட்டு அசைன் பண்ணிடுவோம். இந்த இதுக்கு வந்து இதை செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டு அல்லே ரோட் அப்படின்னு கொடுத்துருவோம், அசைன் பண்ணிடுவோம். இந்த இதுக்கு வந்து இந்த சைடில் உள்ள எல்லாத்துக்கும் ஒரு நியூ மெட்டீரியல் கொடுப்போம். இதுக்கு பேர் என்னன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னு போட்டு அசைன் பண்ணிடுவோம் ஓகே. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டர்டு வியூக்கே நான் வந்துடுறேன் டைரக்டாட்டு ஓகே. ரெண்டர்டு வியூக்கு வந்துச்சு, நான் இந்த இடத்துல வந்து ஆம்பியன்ட் அக்ளூஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கிறேன், 15 ரெண்டு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ப்ளூம் இருக்கட்டும், சப் ரிஃப்ளெக்ஷன் இருக்கட்டும், நம்ம எல்லாமே வந்து முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரொசீஜரல், மோஸ்ட்லி ப்ரொசீஜரல். ஒரு சில இதுக்கு வந்து நான் பிபிஆர் டெக்ஸ்ட் டைரெக்டாக நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா. இப்போ இந்த லைட் ஒன்று இருக்குமா, இங்கே இந்த லைட்டை தூக்கி சென்டரில் வச்சுப்போம் ஓகே. லைட்டு சென்டரில் இருக்கட்டும், நமக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு லைட்டு வேணும். அதனால் இப்போ இந்த இது வந்து பிளாக்ல இருக்கேன், நம்ம லைட்டு நைட் எஃபெக்டில் தான் நம்ம பண்ண போகிறோம் ஓகே. ஸோ இந்த ரெசிடென்ஷியல் வாலை செலக்ட் பண்ணுங்க முதல்ல, சார் ரெசிடென்ஷியல் இல்லை சைடு வால், இந்த ஷாப்பிங் மால் மாதிரி ஒரு இதுக்குள்ள அந்த பில்டிங் வாலை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து நான் வந்து ப்ரொசீஜரலான பிரிக் டெக்ஸ்சர் தான் கொடுக்க போறேன். பிரிக் டெக்ஸ்சர்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன அப்படி தான் இருக்கும், ப்ரொசீஜரல் பிரிக் டெக்ஸ்சர் தான் இருக்கும் பாத்தீங்கன்னா. இதை கொடுப்போம், இதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா முதல்ல பிரிக் டெக்ஸ்சர் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது இந்த சைடில் உள்ள எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, யூ கியூப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருங்க ஓகே. டெக்ஸ்சர் கோஆர்டினேட் போங்க, மேப்பிங் வாங்க, மேப்பிங் வந்துட்டு ஆப்ஜெக்ட் எனக்கு யூவி யூவி கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட்டு. இந்த இதை கொடுங்க ஓகே. இதில் வந்து மிக்ஸ் ஷேடர் சாரி மிக்ஸ் ஆர்ஜிபி வாங்க, மிக்ஸ் ஆர்ஜிபியில் ரெண்டு வேணும், ஒன்று வந்து இந்த கலரு, இன்னொன்று வந்து ஃபுல் பிளாக் கலர். அதில் எப்படி இருக்கு, ஆமாம் ஓகே இந்த கலர் இருக்கட்டும். ஸோ இதை இதில் வந்து இந்த எஃப்ஏசியை தூக்கி இது உள்ளே போட்டுருங்க, போட்டுட்டு இந்த கலரை தூக்கி இது உள்ளே போட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஸோ உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஸோ இது என்னென்னா எல்லாமே வந்து பெருசாக இருக்குது, ஸோ நம்ம சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் நம்ம. அப்புறம் இந்த ஆஃப்செட்டை வந்து 0 ஆக்கிருங்க, அப்புறம் அந்த ஸ்கேலை வந்து ஒரு 25 கொடுத்துப்போம், 25 கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் 150 கொடுத்து பார்க்கலாம், 150 வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ 150 கரெக்டாக இருக்குன்னு அந்த லாம்பை வந்து பக்கத்தில் கொண்டு வந்துக்கிறேன்
லேம்ப் வந்து பக்கத்துல நான் கொண்டு வந்துட்டேன். இந்த இது சைடு வால் ஓகே. இந்த இதுல பிரிக் விட் ஹைட் இருக்குல்ல, இது ரெண்டுமே வந்து 0.25 வச்சிருங்க. ஓகே 0.25 வச்சிரலாம். ரஃப்னஸ் வந்து டிஃபால்ட்டா இருக்கட்டும், மெட்டாலிக் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரஃப்னஸ் வந்து இப்படி இருக்கட்டும். ஸோ அந்த கலரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நாம. ஓகே இந்த கலரை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே அடுத்து பம்ப் மேப்னு ஒன்று இருக்கும், பம்ப் மேப் அது எடுத்துக்கங்க. அந்த பம்ப் மேப் எடுத்துங்க வச்சு, இது ஹைட் மேப் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஹைட் வந்து ஹைட் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஸோ நான் ஒரு இது எடுத்திருக்கேன், ஒரு இது எடுத்திருக்கேன். என்னன்னா இப்போ பிளெண்டர் 2.79 தான் நான் வந்து பேசிக் டியூட்டோரியல் நான் போட்டேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பிளெண்டர் 2.79 பேசிக் வீடியோ நான் போட்டேன், கரெக்டா. ஸோ அந்த 2.79 இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்துருக்கு. ஸோ அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் வந்து இன்னொரு ஒரு பிளெண்டர் டியூட்டோரியல் வீடியோ, அதாவது 2.79 இப்போ நம்ம யூஸ் பண்ணது 2.91, இதுலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்கு. ஓகேங்களா, கீ சேஞ்சஸ் ஆகணும், ஏகப்பட்டது இருக்கு. ஸோ நான் வந்து மறுபடியும் நான் பிளெண்டர் 2.91 டியூட்டோரியலை பேசிக்ல இருந்து நான் போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அது ஓகே, அது என்னன்னா இப்போ புதுசாக வர மக்களுக்கு வந்து அது பழசு தான் பார்ப்பாங்க, அவங்க பிகினர் டியூட்டோரியல்னா அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு. காரணம் என்னன்னா எப்படியும் அது பழைய இது, எல்லாம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அதனால நான் வந்து புது டியூட்டோரியல் அவனை போடலான் இருக்கேன், அது இன்னும் நான் முடிவு எடுக்கலை. சொல்ல பார்க்கலாம், அது நான் பிளெண்டர் 2.91 பேசிக்ல இருந்து போடலான்னு இருக்கேன். ஓகேங்களா, அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ அது ஒரு ஓட் மாதிரி வைக்கிறேன் அதை, நான் கம்யூனிட்டி டேப்ல அதில் எவ்வளோ வருதுங்கிறத பேஸ் பண்ணி நான் அதை பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இது வந்து இது ஓகே. நெக்ஸ்ட் இந்த டோர் இருக்கும், கதவு. இந்த கதவு பண்ணலாம். இப்போ இந்த கதவுக்கு வந்து எப்படின்னா கதவை செலக்ட் பண்ணுங்க. இந்த கதவை செலக்ட் பண்ணிட்டு யூவி எடிட்டிங் வாங்க. யூவி எடிட்டிங் வந்துட்டு அந்த கதவு இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு புது மெட்டீரியல் கொடுக்கலாம். கதவுக்கு நியூ மெட்டீரியல் மெட்டல் டோர் 1 அப்படின்னு கொடுத்துப்போம், அசைன் பண்ணிக்கலாம். இதில் வந்து இமேஜ் டெக்ஸ்சர் போங்க. நான் ஆல்ரெடி மெட்டல் டோர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஒரு டவுன் மெட்டல் டோர் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிட்டு யூ ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ கொடுத்துருங்க. இப்போ ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ கொடுத்துட்டு இந்த மாதிரி சாரி ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ பண்ணுங்க. நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு இந்த டோரை. இங்கே போச்சு அந்த டோரு. ஐயோ ஸ்லோ ஆயிடுச்சா? அந்த சென்டர்ல இருக்கு, இந்த பில்டிங்கோட இந்த கதவு வாசல்ல மட்டும் வச்சிடறேன். இப்படி இது வந்து எனக்கு 1000 தேவையில்லை, 150 போதும். ஸோ 150 மட்டும் நான் வச்சிடறேன் இங்க சின்ன லைட்டு. ஓகே சின்ன லைட் வச்சாச்சு.
ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் இந்த ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குல்ல, அதுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருவோம். ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு ஒரு மெட்டீரியல் எப்படின்னா, இதை ஃபுல்லா கட 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 கடன்னு செலக்ட் பண்ணுவோம். நான் ஆக்சுவலா வந்து கொஞ்சம் காப்பி பண்ணி வச்சிருக்கேன் லென்த் ஜாஸ்தி படுத்துறதுக்காக. ஓகே, ஸோ இப்போ இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாக்கு என்னன்னா, ரெசிடென்ஷியல் ஏரியாங்கிற மெட்டீரியல் இருக்கு, இதுல வந்துட்டு அது அவ்வளோதே செட் பண்ணி யூ கியூப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருங்க. இதுல வந்து நம்ம இமேஜ் டெக்ஸ்டர் டெக்ஸ்டர் நான் வந்து வேற டெக்ஸ்டர் நான் கொடுக்குறேன். டெக்ஸ்டர் கோஆர்டினேட் மேப்பிங் மேப்பிங் வந்துச்சா. இப்போ இதுல வந்து நான் என்ன கொடுக்குறேன், டெக்ஸ்டர் ஹேவன் டாட் காம்ல வந்துட்டு பிரிக் டெக்ஸ்டர் இருக்கு, பிரிக் டெக்ஸ்டர். ஸோ அந்த பிரிக் டெக்ஸ்டர் நான் கொடுக்குறேன். இதுல நான் உங்களுக்கு லிங்க் வேணா நான் கொடுக்குறேன், இது பிரிக் டெக்ஸ்டர் எப்படி டவுன்லோட் பண்ண லிங்க் நான் கொடுக்குறேன். ஸோ நான் இந்த பிரிக் டெக்ஸ்டர் நான் கொடுக்குறேன் இதுல. ஆச்சா, அந்த பிரிக் டெக்ஸ்டர் இதுல வந்து ஆல் மேப் பிஎன்ஜி சிங்கிள் கே இது போதும் நமக்கு, 2K போதும் சரிங்களா. 2K JPEG டவுன்லோட் பண்ணுவோம். பிஎன்ஜினா நமக்கு இது ஜாஸ்தி இருக்கும், மெமரி ஜாஸ்தி இருக்கும். ஸோ நான் இதில் இதை இதை சர்ச் பண்ணுறேன். இதில் டெக்ஸ்டர் என்ன இருக்கு, ரெட் பிரிக்ஸ் இதை டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ இதை அண்ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து நமக்கு நிறைய பிரிக்ஸ் இது இதெல்லாம் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, கடக்கடன்னு இதில் லோட் பண்ண வேண்டியதுதான். உதாரணத்துக்கு நம்ம டைரெக்டாக கூட இப்படி எடுத்து போடலாமே, ரெட் பிரிக்ஸ் டிஃப்யூஸு இது எடுத்து இப்படி போடுவோம். டிஃப்யூஸ் வந்துச்சா, ஸோ டிஃப்யூஸை தூக்கி இது உள்ள போடுங்க பேஸ் கலரில். இதை யூவியில் போட்டுருங்க, இந்த வெக்டாரில் இதை கொடுத்துருங்க. பட் பெருசாக இருக்கு, நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து சைஸை 15x15x15 15x15x15 வச்சுக்கிறேன். 15 கூட ஓரளவுக்கு ஓகே, ஓகே 15 ஓகே. நெக்ஸ்ட் இதை ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணிடுறேன், இதை கடைப்பிடிச்சி ரிமூவ் பண்ணிட்டு இங்கேருந்து எடுத்து எடுத்து போடுவோம். இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு, நார்மல் மேப் எடுங்க. ஸோ நார்மலை வந்து ஆஸ் யூஷுவல் நான் நார்மல்லே போட்டு விட்ருவோம். இதை தூக்கி இங்கே கொண்டு வாங்க. சார், ஸோ நார்மல் இப்போ நார்மல் மேப்னு ஒன்று இருக்கும், அந்த நார்மல் மேப்பை எடுத்து இதை இதில் போடுங்க. அடுத்து இதை தூக்கி நார்மலை போடுங்க. யூவி இதை வந்து ஃபில்மிக் லாக்கு பதிலாட்டு நான் கலர் டேட்டா வச்சுருங்க. ஓகே, இப்போ நான் என்னோட இந்த இதை அனேபிள் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கட்டும், ரஃப்னஸ் எடுத்துக்கோங்க. நமக்கு மோஸ்ட்லி இந்த மூணு மட்டும் போதும், மற்ற இது மற்ற டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் கூட தேவையில்லை. அதெல்லாம் ஹை குவாலிட்டி இதுக்கு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் மோஸ்ட்லி போடுவாங்க, நமக்கு இதுக்கு தேவையில்லை. இந்த டிஸ்பிளேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ரஃப்னஸ்ல போட்டோம். ஓகே, ரஃப்னஸ்ல போட்டாச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா, இதுல வந்து நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதுலயும் வந்து நம்ம டோர்ஸ்லாம் செட் பண்றோம். டோர்ஸ் இதுலயும் ஒரு டோர் இருக்கும், ரெண்டு மூணு டோர் இருக்கு. இந்த டோரை வந்து அப்படியே செட் பண்றோம். இங்க ஒரு டோர் இருக்கு. யூவி எடிட்டிங்ல வாங்க. யூவி எடிட்டிங்ல வந்து இது வேற டோர், நியூ மெட்டீரியல் கொடுங்க. நியூ மெட்டீரியல் ரெசி டோர் அப்படின்னு கொடுத்து அசைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் வந்து நான் வேற மெட்டீரியல் கொடுத்துக்கோம்ல, அதனால எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ஜஸ்ட் அண்ட்ராப் சைடில் வச்சுக்கிட்டு யூ ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ கொடுத்துருங்க. இமேஜ் டெக்ஸ்டரு இந்த டோரை கொடுக்குறேன், இதுக்கு மஞ்சள் கலர் டோரு. இந்த டோர் யாரும் இருக்கா, நம்ம டெட்ரிகர் கேம் என்விரான்மெண்ட் பண்ணோம்ல அதில் கொடுத்தது. ஸோ ஒரு வேரியேஷனுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, ரெண்டு டோர் இருக்கு எனக்கு இதான். ஸோ ரெண்டு டோர் இந்த மூணு ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கோம்ல, இந்த மூணை வந்து ஒரு வேரியேஷனுக்காக மாற்றி மாற்றி நான் கொடுப்பேன். இதில் ரெண்டு அதில் ஒன்று, அந்த மாதிரி. இதை
கொண்டு வந்துங்க ஸ்கேல் பண்றேன் ஓகே சோ இப்போ டோர் வச்சாச்சு நான் ரெண்டர் வியூல போய் காட்டுறேன் சோ அதுல டோர் இருக்கு பாருங்க அச்சா ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இங்க வந்து இதுல இந்த ஜன்னல்லாம் இருக்குல்ல இந்த ஜன்னல்லாம் வந்து ஒரு தனி மெட்டீரியல் கொடுத்துருவோம் அதுக்கு ஜன்னலுக்கு தனி மெட்டீரியல் அப்படின்னா செலக்ட் பண்ணுங்க ஜன்னலை மட்டும் செலக்ட் பண்ணுங்க கடை கடைங்க இதை ஹைட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் இந்த ஜன்னலை மட்டும் அப்படியே செலக்ட் பண்ணுங்க செட் பண்ணுங்க செட் பண்ணுங்க செட் பண்ணிட்டு நியூ மெட்டீரியல் கொடுங்க இது வந்து விண்டோ அப்படின்னு போட்டு அசைன் அசைன் பண்ணிடுங்க இதுல ஒன்று ரெண்டு விண்டோஸ்க்கு மட்டும் நாம வந்து எமிஷன் விண்டோவா கொடுக்குறோம் நாம எமிஷன் விண்டோ அப்படின்னா என்னன்னா அது வந்து வெளிச்சத்தை எமிட் பண்ணும் அந்த மாதிரி விண்டோ இதுக்கு அசைன் கொடுத்துருங்க ஆனால் இந்த இதில் இந்த விண்டோ அதுக்கப்புறம் இந்த விண்டோ இங்கே ஒரு விண்டோ இந்த மூணையும் வந்து நியூ மெட்டீரியல் கொடுத்து எமிசிவ் விண்டோ எமிசிவ் விண்டோனா அது உள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க லைட் எமிட் பண்ணுவாங்க லைட் உள்ள ரூம்குள்ள இருக்கிறவங்க லைட் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ நான் வந்து எமிசிவ் விண்டோ வந்து அசைன் பண்ணிட்டு ஒரு அஞ்சு வச்சுருவோம் இப்போ நான் இது உள்ளேருந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு இதுவும் வந்து எமிஷன் விண்டோ நான் கொடுக்குறேன் இந்த இதுக்கு எமிசிவ் விண்டோ அசைன் பண்ணிடலாம் ஆயிடுச்சா இப்போ ஆல்ட் ஹெச் கொடுத்து நான் என்னோட வியூ அட்ரை கொடுத்தா அது நம்மளோட வியூவு ஸோ அந்த எமிசிவ் விண்டோ இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துலாம் வந்து ஒரு ஒரு லைட் வச்சிடணும் ஒரு ஃபிசிக்கல் லைட்டு உதாரணத்துக்கு எப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் எஸ் கர்சர் டு செலக்டடு இங்கே வந்து லைட்டு பாயிண்ட் லைட்டு இது வந்து நூத்தம்பது வச்சிருவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட் இந்த வெளிச்சம் வந்து அது அது வெளியே வரும் ஓகே ஸோ இப்போ கரெக்டாக இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை எல்லா இடத்தையும் கொண்டு கொண்டு ஒன்று ஒன்றா வச்சுருவோம் இதை நான் ஹைடு பண்ணிடுறேன் கொஞ்ச நேரத்துக்கு ஹைடு இந்த ஃபிசிக்கல் லைட்டை வந்து நாம ஐயோ ஹைடு பண்ணா இது வேற பிரச்சனையா ஐயோ இது வேற கடுப்பா இருக்கு ஓகே இது அப்படியே ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்றேன் மேலே ஒரு லைட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணுறேன் கீழே ஒரு லைட்டு ஸோ இப்போ நான் வந்து லைட்லாம் காப்பி பண்ணி வச்சேன் ஸோ நம்மளோட ஆலி எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரோடு பண்ணணும்ல ரோடு இதில் ரோடு தான் மெயின் கவனமாக பாருங்கள் நான் ரோட்டுக்கு நான் எப்படி பண்ணுறேன்னு ஸோ இதில் மூணு விதமான ரோடு நான் பிரிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ரோடை வந்து நான் இந்த மாதிரி நான் பிரிச்சிருக்கேன் எப்படின்னா இது வந்து நடுவில் உள்ள அள்ளி ரோடு இது வந்து மண்ணா மண்ணு மாதிரி இருக்கும் இங்கெல்லாம் குப்பையாக கிடக்கும் இது வந்து மெயின் ரோடு ஸோ வந்து இந்த ரோடையோ இந்த ரோடையோ பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை நம்மளோட மெயின் குறிக்கோள் இதில் மட்டும் தான் இருக்கணும் ஓகேங்களா ஓகே நாம இப்போ ரோடுக்கு டெக்ஸ்டர் கொடுக்கலாம் ஸோ ரோட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணா மட்டி இந்த மாதிரி வேணும் எனக்கு ஸோ மட்டி இது மாதிரி நான் தேடுறேன் இதில் ஓகே இப்போ இதில் இந்த ஃப்ளோர் டெக்ஸ்டர்னு ஒன்று இருக்கு ஸோ இந்த இது நான் அதில் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஆல் மேப் நான் டவுன்லோட் பண்ணிடுறேன் 2K டவுன்லோட் பண்ணிடுவோம் அப்புறம் இது போக எனக்கு கொஞ்சம் கான்க்ரீட் டெக்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும் சைடில் ஸோ அதையும் நான் எடுத்துக்கிறேன் கான்க்ரீட் டெக்ஸ்டர் எங்கே இருக்கு கான்க்ரீட்டு கான்க்ரீட் இருக்கு ஸோ அந்த கான்க்ரீட்னா என்னோட இது என்னது நிறைய இருக்கு ஓகே நம்ம அந்த கான்கிரீட் டெக்ஸ்டர் எடுத்துக்குவோம் கான்கிரீட் டெக்ஸ்டர் எடுத்துக்கோன்னா
இந்த இருக்கு பாருங்க இந்த சைடுல பில்டிங் இருக்குல்ல, இங்க நான் வந்து ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணுவேன், கான்கிரீட்டையும் வந்து சரி இதையும் சரி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து நான் போடுவேன். அதனாலதான் இந்த மாதிரி கான்கிரீட் டெக்ஸ்சர் எனக்கு ஒன்று வேணும், அதை நான் ஒன்று எடுத்துக்குவேன் சரிங்களா. ஸோ கான்கிரீட் டெக்ஸ்சர் ஒன்று டவுன்லோட் பண்ணிடலாம். இது என்னாச்சு, இது இன்னும் டவுன்லோட் ஆகிட்டு தான் இருக்கா? ஓகே, இது இன்னும் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே ஓகே, நான் ஃபர்ஸ்ட் நான் இதை டவுன்லோட் இதை அன்சிப் பண்ணி ஜிப் ஃபைலாக தான் டவுன்லோட் ஆகும். ஸோ நான் இதை அன்சிப் பண்ணிக்கிறேன், அன்சிப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். ஓகே, இப்போ நான் இது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸ்கொயர் ஃப்ளோரு இது என்ன பண்ணலாம்னா, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஏஓ நமக்கு தேவையில்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட் தேவை. ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கட்டும், பம்ப் மேப்பாக போடலாம் நான். ஓகே, இது நாலு தனித்தனியாக தான் வருமா? ஓகே, டிஸ்பிளே இதில் போடுவோம். இதை வந்து நான் என்ன பண்ணேன், தரையை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டாப் வியூ ப்ரெஸ் பண்ணுங்கள், வியூ கொடுத்து ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ கொடுத்துருங்க. ஓகேங்களா, ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ கொடுத்துருவோம். இப்போ உங்களோட கேமரா வியூ வந்துருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து டெக்ஸ்சர் கோஆர்டினேட் போகலாம், மேப்பிங் போங்க, யூவி இதில் போடுங்க. இத்தனை இருக்கு, இத செலக்ட் பண்ணிட்டு இப்படி வைப்போம். ஓகே, இதுல வந்து இந்த மேப்பிங்க வந்து ஒரு 15x15x15 வைங்க. பெருசா இருக்கு, கரெக்டா பெருசா இருக்கு. சோ நம்ம இன்னும் கொஞ்சம் குறைக்கணும். அப்ப 150 150 150 ஒரு கால் வந்துச்சு, நான் தப்பு பண்ணேன், யூவி முடிதல போட்டேன் வெக்டாருக்கு பதிலாட்டு. ஓகே, வெக்டார்ல போட்டுருவோம். இப்போ வெக்டார்ல போட்டுட்டு இப்போ மறுபடியும் நாம ஒவ்வொரு இதையா எடுத்து இங்க போடலாம். ரஃப்னஸ் ரஃப்னஸ் தூக்கி இதுல போடுங்க, ரஃப்னஸ் தூக்கி ரஃப்னஸ்ல போட்டுருங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி வேற என்னது, நார்மல் மேப்பு நார்மலை தூக்கி எடுங்க, நார்மல் எடுத்து இதுல போடுங்க. அடுத்தது ஒரு பம்ப் மேப் ஒன்று எடுங்க, இந்த ஹாத்வே இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுக்கோங்களா, அவன் தான் ஃபோன் பண்ணான். கரெக்டாக மாதம் 1st ஆயிடுச்சுன்னா போதும் சார், 8th பில் கட்டணும் சார், கட்டுவோண்டா இருடா அப்படின்னா கேட்கவே மாட்டான். சார் சார் டைம் ஆயிடுச்சு சார், டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சுன்னு விட்டுருப்பான். சொன்னாலும் புரிய மாட்டேன், கட்டிடாண்டா கட்டிடாண்டான்னு நேரத்துல இருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் நேரம் சொல்லிட்டு தான் கட்டணும் அதுக்கு. ஸோ நார்மலாக நார்மலாக போட்டாலாம். அதுக்கு அடுத்தது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்றுக்குலாம், அதை எடுத்து இதில் வச்சுட்டு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தூக்கி ஹைட் மேப்ல கொடுத்துருவோம். அப்புறம் இதை தூக்கி இதில் போட்டுருவோம். இப்போ எப்படி இருக்கு பாருங்க நம்மளோட அல்லியோட தர. ஓகே, பட் நம்ம இதில் இது மட்டும் பார்த்தாது, இதில் இன்னும் நிறைய நம்ம வைக்க வேண்டியது இருக்கு. இன்னும் சொல்ல போனால் மாடலிங்லேயே நம்ம நிறைய பண்ணணும்னு. என்னன்னா ஏசி யூனிட்ஸ்லாம் வைக்கலாம். ஏசி யூனிட்ஸ் எப்படி வைக்கலாம்னா, லைட்டை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் செலக்டட். ஸோ நான் இதில் வந்து ஒரு நான் ஏசி யூனிட் ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன், அதை நான் அப்பெண்ட் பண்ணிக்கிறேன். ஏசி யூனிட் எதில் இருக்குன்னா சிட்டி பிளாக் பண்ணோம்ல அதுலேயே ஏசி யூனிட் இருக்கு. சிட்டி பிளாக்கு மெட்டி ஆப்ஜெக்ட்ஸ் எங்கே இருக்கு ஆப்ஜெக்ட்டு. ஸோ ஏசி யூனிட் இருக்குல்ல, ஸோ அந்த ஏசி யூனிட் தூக்கி நான் இங்கே கொண்டு வச்சிடுறேன். கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன் இப்படி. ஸோ அந்த ஏசி யூனிட் தூக்கி அப்படியே இந்த இடத்துல அங்கங்கே வச்சு மாட்டி. மெயினாக இந்த இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஏசி இந்த சிட்டி என்விரான்மெண்ட் பண்ணுறதுலாம் வந்து ஏசி தான் நிறைய இருக்கும். அதனால்
அதெல்லாம் அசெட்ஸ் அவங்க செஞ்சு வச்சுக்கலாம் நிறைய. ஓகே, ஸோ ஏசியெல்லாம் நிறைய செஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் ஏசியை காப்பி பண்ணி வைக்கலாம். கடை 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 கடைங்க. ஸோ டைம் இல்லை, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒரு சில ஏசியை இப்படி கூட வைக்கலாம், ரொட்டேட்டு 90 டிகிரி, ரொட்டேட்டு 180 டிகிரி. ஸோ அந்த மாதிரி சொல்றேன். ஏசி யூனிட்ஸ் நாங்கள் காப்பி பண்ணி வச்சோம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ரெண்டு லைட் வச்சிருக்கேன் சிவப்பு கலர்ல. ஓகே, இப்போ இந்த தரை இருக்குல்ல, இது வந்து நான் தண்ணி தேங்கி இருக்க மாதிரி நான் பண்ணணும். இந்த தரையில வந்து தண்ணி வந்து மழை பெய்ஞ்ச தண்ணி தேங்கிருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நான் பண்ணோம். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ஒரு பிரின்ஸ் இதை நம்மளோட அள்ளி ரோடு அந்த இதெல்லாம் வந்து நம்ம இவ்வளவு போட்டிருக்கோம் கரெக்டா, அந்த செந்த் ஃப்ளோர் டெக்ஸ்டர். ஸோ அதுல வந்து நான் என்ன பண்றேன்னா, இதுல வந்துட்டு பிரின்சிபல் பிஜிஎஸ்டிஎஃப் ஒன்று எடுத்துக்கிறேன். நல்லா கவனிங்க, இது கொஞ்சம் கஷ்டமான ஸ்டெப்பு, கொஞ்சம் நல்லா கவனிங்க சரிங்களா. இதில் வந்துட்டு தற்சமயத்துக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இதை நம்மளோட பிரிக் டெக்ஸ்டர் தலையில் உள்ள பிரிக் டெக்ஸ்டர் ரிமூவ் பண்ணிட்டு இந்த இதை நான் போட்டு விட்றேன். இதில் போட்டு விட்டுட்டு இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, நாய்ஸ் டெக்ஸ்டர் இருக்குல்ல அதை ஒன்று எடுக்கிறேன். நாய்ஸ் டெக்ஸ்டர் ஒன்று எடுக்கிறேன். எடுத்துட்டு டெக்ஸ்சர் கோஆர்டினேட் வரேன், மேப்பிங். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி வரும். ஓகே, பட் இது இது உங்களுக்கு இது ஆட் ஆன் எனேபிள் பண்ணப்பட்டேன், எனேபிள் பண்ணலை, எனேபிள் நீங்கள் பண்ணலை அப்படின்னா ஒன்றும் பெருசாக தேவை, நான் சொல்லித்தரேன் அது உங்களுக்கு. ஜஸ்ட் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதை ரிப்போர்ட் விட்ருங்க. இல்லை நான் உங்களுக்கு இதை சிம்பிளாக இப்படியே நான் இதை வச்சு நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா ஆட் ஆன் எனேபிள் பண்ணியே காட்டுறேன் எதுக்கு போட்டுட்டு. ஏன்னா எனக்கு அப்படி தான் பழக்கம் ஆயிருக்கு, நான் அந்த மாதிரி செஞ்சு தான் பழக்கம் ஆயிருக்கு. இதில் வந்து நோடு ரேங்குலர்னு ஒரு ஆட் ஆன் இருக்குது, அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எனேபிள் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் டி கொடுத்தனா, ஷிஃப்ட் கண்ட்ரோல் ரைட் கிளிக் கொடுத்தனா வச்சிங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகே, இதில் நான் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ கலர் ரேம்ப் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் அந்த வெள்ளை கலரில் இருக்கிறதெல்லாம் நமக்கு ரோடு, கருப்பு கலர்ல இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு தண்ணி தேங்கி இருக்கிற ஏரியா. ஓகேங்களா, அப்படிதான் நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்க போறோம். இதுல இதுல நம்ம அந்த ஏரியா வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுல நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே, ஸ்கேல் பண்ணியாச்சு. அப்புறம் இது போக இதை நான் ஜீரோன்னே வச்சுக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இது இருக்கட்டும், இப்படி இருக்கட்டும். ஸோ இது கொஞ்சம் ஓகேயா தான் இருக்கு. இப்போ வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எப்படின்னா, ஒரு கலர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ண என்னாங்கன்னா, கருப்பு கருப்பாகவும் வெள்ளை வெள்ளையாகவும். ஸோ இப்போ இதில் அந்த கருப்பு கலர் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வந்து தண்ணி. வெள்ளை கலர் வந்து நமக்கு ரோடு. ஓகேங்களா, அதான் அந்த செங்கல்ல அந்த ஃப்ளோர் டெக்ஸ்டர் வரும்ல அந்த இது. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, இத கேமரா வியூல வச்சு வந்துடுறேன்.
சோ இது அதுல வெள்ளை கலர் வந்து ரோடு அதனால இந்த இதுல இந்த டெக்ஸ்சர் அப்படியே இங்க கொண்டு வந்து கொண்டு வைக்கணும் இதுல இந்த இத இப்போ நான் இத தூக்கி இதல கொடுத்துறேன் அப்புறம் இந்த இத நம்ம நோட் ரங்கர் நம்ம ரிமூவ் பண்ணிரலாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த இந்த இத கலர் நம்ம தூக்கி அப்படியே நம்ம ரஃப்னஸ் தூக்கி கொடுப்போம் பேஸ் கலர் வச்சு ரஃப்னஸ் வந்து 0 ஆக்கிமா இப்போ இதல சோ ரஃப்னஸ் வந்து நான் 0 ஆக்கிட்டேன் நெக்ஸ்ட் இப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல ரெண்டு டெக்ஸ்சர் வந்து நம்ம mix பண்ண போறோம் ஒன்னு வந்து இந்த இது ரஃப்னஸ் 0 இன்னொன்னு வந்து இந்த இது ஓகே இதல mix ஷேடர் கொண்டு வாங்க இப்போ ஷிஃப்ட் ஏ கொடுத்து mix ஷேடர் mix RGB இல்ல mix ஷேடர் கொண்டு வாங்க அப்புறம் இந்த இத தூக்கி இதல போட்டு விடுங்க இத தூக்கி ஃபர்ஸ்ட்ல போடுங்க இந்த இத தூக்கி இரண்டாவதுல போடுங்க இத தூக்கி அவுட்புட்ல கொடுத்துருங்க ஓகே இப்போ இந்த ரெண்டுக்கும் mix ஆகுது இல்ல அந்த mix ஆவற ஷேடல வந்து நீ என்ன பண்ணலாம்னா இத அப்படியே தூக்கி இங்க கொடுத்துறலாம் பட் இன்னும் தப்பா தான் இருக்கு அது என்ன காரணம்னா இது ரெண்டையும் உல்டா வாக்கி விட்டுருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி அந்த மழை தண்ணி வந்து தேங்கி இருக்க மாதிரி இருக்கு புரியுதா நான் என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டெக்ஸ்சர் இது இது வந்து நார்மலா உண்டான ஃப்ளோர் டெக்ஸ்சர் நம்ம பண்ணோம்ல அது ஃப்ளோர் டெக்ஸ்சர் இது வந்து ரஃப்னஸ் 0 ஆக்கின ஒரு டெக்ஸ்சர் ஓகேங்களா இதுல வந்து தண்ணி வந்து அங்க கருப்பு கலர் ஆக்கிடலாம் மழை தண்ணி மாதிரி ஓகே சோ மழை பெஞ்சு அங்க மழை தண்ணி தேங்கி இருக்கும் அந்த இடத்துல அதனால வந்து நான் அந்த மாதிரி ஆகிட்டு இப்ப அதுல ரஃப்னஸ் 0 ஆகுறதால என்ன ஆகும்னா உங்களோட எல்லா இதுவும் வந்து ரிஃப்ளக்ஷன் ஆகும் அதுல அதனாலதான் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகி இருக்கு ஓகே நெக்ஸ்ட் நம்ம கொஞ்சம் பைப்ஸ் எல்லாம் ஏற்படுத்துவோம் பைப்ஸ் எல்லாம் தெரியும்ல எல்லா இந்த இதெல்லாம் போகும் என்ன சொல்றது இந்த உங்களோட தண்ணி எல்லாம் போறதுக்கு பைப்ஸ் எல்லாம் இருக்கும் நீங்க அந்த அள்ளியில பாத்தீங்கன்னா நிறைய பைப்ஸ் இருக்கும் சோ அந்த பைப்ஸ் எல்லாம் நம்ம பில்ட் பண்ணலாம் ஓகே சோ அந்த பைப்ஸ் பில்ட் பண்றது வந்து ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள் தான் அது இப்ப நான் இது பண்ணிடுறேன் சோ இந்த பைப்பை பில்ட் பண்றதுக்கு நாம என்ன பண்ணலாம்னா சிலிண்டர் கேல் வச்சு நாம பண்ண போறோம் அது தனி இத ஆப்ஜெக்ட் கூட பண்ண தனியா நான் பண்றேன் அத ஓகே நான் இத டைம் லாப்ஸ்ல போடுறேன் பைப்ஸ் பில்ட் பண்றத ஏனா டைம் ஆயிட்டு போறதுனால டைம் லாப்ஸ் போட்டு நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு Thank you.
சோ நான் இப்போ பைப்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டேன். இப்போ அந்த பைப்புக்கு வந்து நான் அந்த மேல உள்ள பைப்புக்கும் இந்த பைப்புக்கும் வந்து ரஸ்டி பைப் நான் பேர் வைக்கிறேன். பைப்புக்கு நான் வந்து எப்படி கிரியேட் பண்ணிருக்கேன்னா, மோஸ்ட் ஆஃப் த பைப் ஜஸ்ட் இந்த கர்வ்ல இந்த பாத் வரைஞ்சி அது மூலமா நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணி பண்ணிருக்கேன். இது நான் ஆல்ரெடி நான் முன்னாடி செஞ்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ரஸ்டி பைப்ஸ் அப்படின்னு போடுவோம். ஸோ அந்த ரஸ்டி பைப்ஸுக்கு வந்து ஓகே, இப்போ வந்து என்னன்னா இதில் நான் மெட்டாலிக் ரஸ்டி பைப் டெக்ஸ்டர்ஸ் பிபிஆர் டெக்ஸ்டர் எடுத்துட்டேன். அதை ஃபுல்லாக எடுத்து கடை கடன்னு ஒவ்வொரு இதுலேயும் போட்டு விட்டுறலாம். ஆனால் இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் இதில் கொடுக்கணும், கோஆர்டினேட்டு. இது வந்து ஸ்பெக்குலரு, இது வந்து ரஃப்னஸ்ஸு. ரஃப்னஸ் எங்கே இருக்குது? ரஃப்னஸ்ஸு இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நான் அப்போ பம்ப் வேணும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம இந்த இதை டோட்டல் இதை முடிச்சுக்கலாம். ஏன்னா நான் மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயில்ஸ் நான் கவர் பண்ணிட்டேன் தேவையான அளவுக்கு. ஸோ இதில் நீங்கள் அடிஷ்னலாக இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் வைக்கணும், தரமாக வைக்கலாம். இப்போ நான் இந்த பைப்பை மட்டும் வச்சு நான் இதில் முடிச்சிடுறேன். ஸோ அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் நீங்கள் வைக்கலாம், தரமாக வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஏகப்பட்ட பில்டிங்ஸ் கூட நீங்கள் தரமாக வச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஸோ நான் இந்த டியூட்டோரியல் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, ஏன்னா நமக்கு டைம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, எனக்கும் ஒர்க் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் யூவியில் போடாமல் ஆப்ஜெக்டில் போட்டு விட்ருங்க. ஏன்னா இது வந்து நம்ம யூவி அண்ட்ராப் பண்ண முடியாது. இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்டில் போட்டு விட்ருங்க. இது ஆப்ஜெக்ட் ஜென்ரேட்டட் சம்திங் ஏதோ ஒன்று அதில் போட்டு விட்டா போதும். ஏன்னா இது வந்து கருவில் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான். போடுறேன். அப்புறம் இதில் வந்து நீங்கள் இவ்வளோ தான் பண்ணணும்னு இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னும் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். பில்டிங்ஸ்லாம் வச்சு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் அட்வர்டைஸ்மெண்ட் போர்டெலாம் வச்சு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ அது உங்களோட விருப்பம், நான் அதை விட்டுறேன். இப்போ அந்த மழைத்தண்ணி இதெல்லாம் வந்து நான் ப்ராப்பராக கவர் பண்ணியிருக்கேன். நான் பண்ண இதை இந்த மழைத்தண்ணி இந்த மழைத்தண்ணியையும் இந்த செங்க தர டெக்ஸ்டரையும் வந்து மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் அந்த 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 பாட்டை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்கள், ப்ராப்பராக பார்த்து பண்ணுங்க. ஏன்னா அது கொஞ்சம் குழப்பம் உங்களுக்கு, அதனால தான் சொல்கிறேன் ப்ராப்பராக பார்த்துங்க. நாய்ஸ் ஸ்ட்ரக்சர் போடலாம் ப்ராப்பராக பார்த்து பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சகத்துலா அப்பா. ஸோ நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.